கிச்சன் திரும்பவும் லாக்டவுன் போட்டாங்க. நம்ம எல்லாரும் வீட்டில் தான் இருக்கோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. கடைகள்லாம் எதுவும் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் கேக்கை நம்ம செய்ய போகிறோம். இது செய்யறது பெரிய ப்ரொசீஜர் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சாக்லேட் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1.5 கப் மைதா, 1 கப் தண்ணி, 3/4 கப் பவுடர் சுகர், 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 முட்டை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 80 ml ஆயில். கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச 1 கப் தண்ணியும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சூடு தண்ணியை இது கூட ஊற்றிக்கலாம். அதனால் அதை சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா 2-3 வாட்டி ஜலிச்சுக்கலாம். இப்போ மைதாவை ஜலிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இந்த 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலக்கிட்டு இது கூட பொடிச்சு வச்ச சர்க்கரையும் போட்டுக்கலாம். இது கூடவே ஆயிலும் ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம சூடு பண்ண தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது கூட நம்ம மைதாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மைதாவையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பட்டர் ஷீட் போட்ட டின்ல ஊற்றிடலாம். அவனை 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை எடுத்து பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து கேக்கு பேக் ஆகிட்டுருக்குது. அதோட பேக்கிங் டைம் வந்துட்டு 45 நிமிஷம் ஆகும். அந்த டைமில் நம்ம வந்து அதுக்கு ஒரு டாப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட் கனாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 50 கிராம் சாக்கோ சிப்ஸு, 30 கிராம் பட்டர், 50 ml பால் இதை வச்சுட்டு நம்ம ஒரு சாஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் பால் ஊற்றிக்கலாம். அது கூட இந்த பட்டர் போட்டுக்கலாம். இதோட அந்த சாக்கோ சிப்ஸையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ சாக்கோ சிப்ஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம வடிகட்டி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் எடுத்து வச்சுக்கலாம். கேக் பேக் ஆகிற டைமில் இதுவும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அப்போ கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கேக் மேலே போட சரியாக இருக்கும். நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே வந்து கிராக் ஆகிருக்குது. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அது வேஸ்ட்டு கிடையாது. திரும்பவும் அதை யூஸ் பண்ணிக்குவோம். இப்போது அந்த டின்லேருந்து எடுத்துடலாம். இப்போது மேலே கிராக்கான பாகத்தெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே வந்து மிக்சியில் போட்டு நம்ம க்ரம்ஸ் மாதிரி பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கேக்குக்கு மேலே இந்த சாக்லேட் கனாஸ் ஊற்றிக்கலாம்.
மடியில் போட்டிருக்க பட்டர் ஷீட்டை வந்து மெதுவாக எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட்லாம் எடுத்தாச்சு. நம்ம அந்த பொடிச்சு வச்சுக்கிற கேக் க்ரம்ஸை வந்து இப்போ சைடில் ஒட்ட வச்சுக்கலாம். மேலே வேணாலும் மேலேயும் தூவிக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே நம்ம இதில் ஒட்ட வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.